திருப்பி அனுப்பிய போது ஐ வித்ஹோல்ட் அசன்ட் என்பதையும் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். இது சட்டப்பேரவையினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது? முதல்ல வந்து ரெண்டு விஷயம் தெளிவா அறிஞ்சிக்கணும். கவர்னருக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துல தனி அதிகாரம் எதுவுமே கிடையாது. ஒரு கவர்னர் என்பவர் மந்திரி சபையினுடைய அறிவுரைக்கு கட்டுப்பட்டவர். சட்டங்கள் இயற்றது தொடர்பா முதல்ல ஒரு தடவை ஒரு தடவை சட்ட வடிவு முன்வடிவு அனுப்பிச்சா அதை வந்து சில மாறுதல்களுடன் ரிட்டர்ன் பண்ணி ரீகன்சிடர் பண்ணுன்னு ஒரு தடவை அனுப்பலாம். ரெண்டாவது தடவை ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் அந்த சட்டமன்றம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மூலம் இங்கே கவர்னருக்கு அனுப்பிச்சா கவர்னர் வந்து அதை நிறுத்தி வைக்கவோ மறுக்கவோ செய்வதற்கு அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இல்லவே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆளுநர் ரவி வந்ததுலேருந்து இந்த ஜனநாயக மரபில் இருக்கிற பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறதுல இருக்கிற எந்த ஒரு சித்தாந்தத்தையும் கடைபிடிக்கலை. இது வந்து அவருடைய வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுலையும் இது அவரை ரொம்ப பாதிக்கும். ஸோ வித்ஹோல்டு அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. ஏன்னாக்க ஒன்று ரெண்டாவது தடவை அனுப்பும்போது ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ண முடியாது. முதல் தடவை தான் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆர் ஆஃப்டர் த ரிட்டர்ன் ஒன்ஸ் இட் கம்ஸ் பேக் ஃபார் த செகண்ட் டைம் அவர் வந்து கண்டிப்பாக அது அனுமதி ஒப்புதல் அளித்து தான் திருப்பி அனுப்பணும். வித்ஹோல்டுங்கிறது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் ஸ்டேயிங் ரிஜெக்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் பொருள்படுது. இது வந்து அனாவசிய சக்கரசிகளை ஏற்படுத்தும். அவருடைய அவருக்கு எதிராக அமையப்போகுது இந்த உதாரணம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது. எப்படி எதிரொலிக்கும் உச்ச நீதிமன்றத்தோட விசாரணை திங்கட்கிழமை நடக்க இருக்கு? இப்போ ஆளுநரோட இந்த நடவடிக்கையும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் எடுக்கப்படுற முடிவும் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் உச்ச நீதிமன்றத்தில்? இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த ஒரு தமிழ்நாடு விஷயம் மட்டும் இல்லை, பல யூனியன் பிரதேசம் மாநிலங்கள் இது எல்லாத்திலேருந்து போகும்போது இந்த பதவி இந்த கவர்னருடைய உரிமைகளை பற்றி இதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன ஒன்றே ஒன்று சொல்லாமல் இருந்தாங்க, எத்தனை நாளுக்குள்ள பாஸ் பண்ணுன்னு. இந்த தடவை வந்து இது மாதிரி நிறுத்தி வைக்கிறதுக்கும் ஒரு கால அளவை குறிப்பிட்டு உடனே அனுப்பிச்சிடணும் முதல் தடவை. ரெண்டாவது தடவை வந்து மறுபடியும் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி வித்ஹெல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் போட முடியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கு அதனால வித்ஹோல்ட் பண்றது. அதுக்கெல்லாம் அவருக்கு பவரே கிடையாது. அவர் வந்து நீதிமன்றம் இல்லை எந்த விஷயத்தையும் வித்ஹோல்ட் பண்றதுக்கு. அதனால இது தப்பு தான், இது அவருக்கு எதிராக தான் இந்த பிரச்சனை ஆகும்போது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற வாய்ப்புகள், சட்ட வாய்ப்புகள் அப்படின்னா என்னென்ன? சட்ட வாய்ப்புகள் இப்போ ஏற்கனவே அவங்க வழக்கு பயல் தாக்கல் செஞ்சுட்டாங்க. அந்த வழக்கில் ஒரு சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் ஒரு பில்லை கிடப்பில் போட்டுங்கிறதுக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டதும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதை வந்து உடனே பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தமிழ்நாடுக்கு வந்து இது ஒரு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுவி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கே எம் விஜயன். தமிழ்நாடு சிறப்பு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிரதானமாக ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்கான தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டுவர இருக்கிறார். இதன் மூலமாக அதற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சியினுடைய உறுப்பினரும் இது சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இது சார்ந்த தனி குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு இந்த மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ ஆளுநர் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பினாரே, இப்போ இது மீண்டும் நிறைவேற்றுவதற்கான சிறப்பு கூட்டத்தொடர் கூடியிருக்கு, இதுல அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? ஏன்னா அவர்கள்